ஆத்தாவும் ஜேன அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திட மீன் பிடிக்க கப்பனுக்கும் தழதவட்ட பார்த்தால சேத்தனைக்கே தோணும் செத்தாலி என்ன போத்த வேணும் நான் செத்தாலி என்ன போத்த வேணும் அத்தாவும் சேனே அந்த ஆகாயத்து போலே கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்திரமே முடிக்க கப்படக்கும் தடவட்ட பார்த்தால சேத்தனைக்கே அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போட அத்தாவும் சேல மாடுபிடியாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சி பெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி, ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3ஆம் தேதி என்றார் என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமருக்கு உறங்கா பட்டியில மஞ்சு விரட்டு நடைபெறுவது விளக்கம். சரி, அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் விளக்கம். சரி, அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் 3ஆம் தேதி என்று என்னுடைய வீட்டில் எனக்காக 5ஆவது பிறந்தநாள் விழா
கோலாகலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரி, ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்க சென்றார்? எங்க போனாரு? எப்ப எங்க போனா தெரியும் ஐயா? எங்க போனாரு? நம்ம எல்லாம் பொழுது பொழுதோட எங்க போவோம்? நம்ம எல்லாம் டீ கடைக்குதான் போவோம். ஆனா எப்ப குடியாரேன் பாத்துருக்கியா? பெரிய சாமி தெரியும். அந்த உரங்காம்பட்டி மஞ்சு புரட்டுக்கு மாடு பிடிப்பதற்காக புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும் பொழுது என் ஆத்தா செம்பாகி எவ்வளவு சொல்லி தடுத்தாய் அப்பனே? என்னன்னு நீ எல்லாம் மனுஷன் தானடா, உனக்கு அறிவு இருக்குதா ஐயா? நீ சோத்தத்தான் திங்கிறியா? வேற என்ன சாப்பிடுற? தோசை பொரோட்டா தான் சாப்பிடுற. நீ இல்லடா மாப்பிளே, என் அப்பனை பார்த்து கேக்குறாயா? சரி, அட மானகட்டமணி, நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவம், சின்ன பையன், அட இன்னைக்கு தாயை படுக்க 5வது பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம். சரி, அத கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியே? போற இடத்த மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா? நான் செத்து போயிடுறேன். ஆள் ரெண்டு வேற ஆளு தான் வருவாங்க. நீ சா வேணாமடா. எப்பன பார்த்து சொல்றேன். கதையில கதையில மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா நம்ம புள்ளிக பழுக்கிறதுக்கு யார் யார் இருக்கிறா? சரி, என்னைக்குமே என் பேச்ச கேட்க மாட்டேன். அட குடியார பிள்ளை, என்னைக்காச்சு நான்கிறத கேளுடானு. சரி, எவ்வளவோ எடுத்து சொன்னாய ஆத்தா. என்ன பேச்சை மீறி போகாதயா என் தந்தை இறந்த பிறகு என்ன வளர்ப்பதற்காக ஆத்தா செம்பாகி ஒரு வீட்டுல பண்ணைக்கு இருந்தாயா? 1000 பசுமாடு மேய்ச்சா. 1000 பசுமாடு அம்மா, அடே அப்பா, பட்டி செம்பு வளர்க்கணாயா? இதுக்காக எதுக்காக கொல்லி வைப்பதற்கு நமக்கு ஒரு விழாதா இருக்கான்னு என்ன விளக்குறதுக்காக? சரி, அப்படி இல்லாய ஆத்தா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாலும் எந்த ஒரு தாய் நினைக்கிறதானே? என்னன்னு நமக்கு இருக்கிறது ஒரு மகை. ஆமா, இவன் படிச்சு நாளைக்கு ஒரு பெரியாளா வந்துட்டான்னா, ஒரு IAS ஒரு கலெக்டரோ ஒரு MBBS யாரு நானா? இந்த அப்படி எல்லாம் போயிருந்தா கரையாம் பிடிச்சிருமா திரும்பி நேச்சு கொஞ்சம் கோச்சுக்காம படுங்க. இந்த பெண்களை கொஞ்சம் எழுப்பிடுங்க. கதை என்னன்னு முழுசா பார்த்தா எந்திரிக்க தயவு செய்து எந்திரிங்க.
நீங்கள் தூங்கினாலும் நாங்கள் தூங்க விட மாட்டோம் இன்னைக்கு. அப்படி எந்திரிக்க தான் நாங்கள் தண்ணியை போட்டு வந்துடாச்சு எழுப்புவோம். தண்ணியை போட்டு நாடகம் கட்டு போயிரும். தண்ணியை தெளிச்சு விட்டு பிடிச்சி இல்லை இந்த அங்கே படுத்துருக்கலாம் எந்திரிக்கமா சத்தியமா என்னன்னு எந்திரிக்க அவங்கள வேண்டுதல் வச்சிருக்கா மாப்பிள்ள 50,000 செலவண்ணி நாடத்தை வச்சாலும் இங்கே தாண்டா வந்து தூங்கமனு உட்கார அந்த மாட்டா. அப்பா தம்பி மாற்று ஷிஃப்டை மாற்றுவா போட நீ போ நீ வா. அடுத்து யார் உள்ளே இருக்கிறா அப்பா ஆள் ஆ அட ஆளை மாற்றி விடுதா ஐயா. அப்படி அப்படி டேய் பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சரி காடக்கூடு கவதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டேன். நீங்க சிறு வயதிலேயே சின்ன பிள்ளையிலேயே அம்மையா பொழுந்த கிளம்பி வருது வேட்டைக்கு. சரி ஏன் சக்கமட்டு எல்லை கிணறு கிளைக்க வெள்ள மலை காடு ஒரு பெரிய மலங்காடியா பாரியா பெரிய மலங்காடு பெருசு அந்த வெள்ளமலை காட்டுக்கு காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். அது ஏனே வாரத்துல 7 நாள் இருக்குது. சரி திங்கக்கிழமை இருக்குது செவ்வாய்க்கிழமை இருக்குது புதன்கிழமை இருக்குது வியாழக்கிழமை இருக்குது சனிக்கிழமை முதற்கொண்டு இருக்குது. இருக்குதுயா அது என்ன எல்லாத்துலயும் நானும் பாத்துட்டேன். அட விஷயம் இல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியுமாயா? ஆமா போக முடியுமா? காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியாது கட்ட முடியாது. ஆமா அதுபோல அதுபோல எந்த வெள்ளமலை காட்டுக்குனா வெள்ளிக்கிழமை மண்ணைக்கு வேட்டைக்கு போறணும். சரி அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒருத்தி வெள்ளாடு ஓட்டிட்டு வருவாய்யா. ஏனே ரொம்ப பெரிய சொல்றாங்க. என்ன ஆடு பூரா கருப்பா தான் இருக்குது அது என்ன வெள்ளாடு அது என்னமோ தெரியலடா அப்படி தாண்டா சொல்றாங்க. சரி அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம்னு ஒன்னு இருக்குதுன்னே. அந்த தண்டி மலையில ஒரே ஒரு புளிய மரம் தான் இருந்துச்சா? அட புளிய மரம்னு மலை உச்சியில ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி பெரிய புளிய மரம். சரி அந்த புளிய மரத்தை தூருல தூர்ல தண்டி பொந்துயா ஒரு 2,500 பேர் உள்ள போலாமா இந்த பொந்துலயா? டேய் ஒரு 2 பேர் போகலாம்னு வச்சுக்க. சரி அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்பு காடை கொடுக்க அதுவாரி கட்ட எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு ஒளிய வச்சுட்டு எனக்கு வேட்டைக்கு அடன அசதியா. சரி இந்த காடை கொடுதாரி பிடிக்கிறது வேலை. சரி இதெல்லாம் பிடிச்ச அசதியில சபரையில மரத்தடியில படுத்துருக்கத்துக்க. சரி நான் பாட்டுல படுத்திருந்த ஐயா. சரி இந்த சண்டாடி எங்க ஆடு ஓட்டிட்டு வந்தான்னு சொன்னோம் பாரு. ஆமா ஆடை ஓட்டிக்கிட்டு வந்தவ ஆடை மேய்ச்சிட்டமா மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமானு போக வேண்டியதானே போக வேண்டியதானே ராம்பாளையில படுத்து கிடக்குறான் படுத்து கிடக்குறானே யாரும் இல்லாத இந்த மலங்காட்டுல. சரி அப்ப நல்ல மனுஷனும் இல்ல குடியார பயிலும் நம்ம குடிகாரன் செத்த அளவு கூட நாங்கெல்லாம் போக மாட்டோம். யாரு நீயா? நீ தான் புல் போதுக்கு எப்படி வெஞ்சு போறீங்க? நான் குடிக்கிறதே இல்லையா? டேய் அவன் நினைக்கிறது சரி நல்ல மனுஷன் கட்ட போனோம் அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? நம்ம ஏன் போகணும்? நம்ம வாட்டில ஆட ஓட்டிக்கிட்டு விலகி போயிருவோம். போயிருந்தானா? போயிருந்தானா? இந்த வம்பு வந்திருக்குமா? இந்த நாடகம் வந்திருக்குமா? நம்மளதான் இந்த ஊருக்கு வரச்சொல்லி இருக்க போறாங்களா? என்ன நம்மள தான் கூட்டி வந்திருப்பியா? டேய் நாங்க என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் என்னைக்கும் இருந்தது இல்லையா? எப்படி எந்த ஒரு பெண்ணையும் மேரடத்து கூட பார்க்க கூடாது. என்ன அவள மூக்குல அரணம் வந்துருச்சுனே. அண்டா அரணம் ஊர் அளக்கிறடாச்சு. நீ சொன்ன கதையில பெண்களை தேடி போக கூடாது. அண்ணா இந்த சொம்படுத்து உள்ளவங்க டேய் நான் தானே தண்ணி மொந்து வைக்க சொன்னேன். சரி மனசுல ஒரு கட்டுப்பாடியா? குடும்ப கட்டுப்பாடு. டேய் மன கட்டுப்பாடியா? சரி செவனேன்னு படுத்து இருக்கத்துக்க. சரி இந்த சண்டாளிய ஆடை ஒட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்துட்டாயா? வந்துட்டான் குரு குருன்னு வச்ச கண்ணு மரமா என்னையே பாத்துக்கிட்டு இருக்கத்துக்க. சொர்ணாயி வெறுநாயி பாக்குற மாதிரி. அண்டா அதுக்கு எடுத்துக்காட்டு வேற எதுவுமே இல்லையாடா. எனக்கு வர்றது அதுதானே வரும். பாத்துக்கிட்டு இருந்த உடனே அன்னைக்கு தாயா வாழ்க்கையிலேயே முதல் முறையா நானும் வேற பெண்ணை ஈரெடுத்து பாக்குறேன். ஏனே நானும் ஒரு பெண்ணை பார்த்து பால் பண்ண வச்சு நடத்தினீங்க. டேய் நானும் ஒரு பொண்ணை தாண்டா பார்த்தேன் கோச்சு காயினே. அந்த ஆடு ஓட்டிட்டு வந்த பிள்ளை யாருன்னு ஏறு எடுத்து பாக்குறேன். சரி இது சும்மா ஏறு எடுத்து பார்த்தா சரி அழகு அழகு அம்பிட்டு ஒரு அழகையா பாடுறா. பிரம்ம படைப்பிள்ளைய இப்படிப்பட்ட அழகான பிள்ளைய வாழ்க்கையில நான் பார்த்ததுல. ஏன் சுண்டி விட்டா ரத்தம் வரும். சுண்டி விட்டா ரத்தம் வருமியா? தோறும் அங்க நாய் வந்து நிக்க. அப்புறம் பேசுறேன் புரிஞ்சுக்கிறேன். நமக்கு இதெல்லாம் பொறுமை ஒத்தாது. சரி நம்மளும் இன்னமும் நானா இருந்தா 32 புள்ள வெத்திருப்பேன். முதல்ல பாத்துக்கிட்டே இருந்த உடனே ஏன் மனசுல ஒரு ஆசை? எப்படி? ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு புண்டாட்டி ஒரு வாழா இல்லையா? ஏதோ நாள் ஏகப்படுத்தும் புண்டாட்டி ஏகப்படுத்த. சரி விடு ஓ முண்டாட்டி நம்ம பேசல. சரி எனக்கு புண்டாட்டின்னு ஒருத்தி வருவா. சரி வர்றவன் நல்லவளோ கெட்டவளோ யாருக்கு தெரியும்? எப்படிப்பட்ட குணக்காரிய வந்து அமைவான்னு யாருக்கே தெரியும்? யாருக்கு தெரியும்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படியா? இறைவன் கெடுத்த வரம். கொடுத்த வரம் தாண்டா, கெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அதுபோல எனக்கு வர பொறுவை ஏ மனசை புரிஞ்ச கொட்டலா இருக்கணும். சரி நான் சொன்னா சரி நடக்கிறவளா இருக்கணும். சரி அதுக்காக அந்த பிள்ளைய பார்த்த இடத்துல முடிவெடுத்தையா? என்னன்னு கட்டணும். அவளை தாயா கட்டணும். இல்லனா நாட்டுக்கிட்ட செத்தரணும். செத்துரு எதுக்கு இந்த உசுர வச்சிருக்கிற? அட புரட்டாசி வரைக்கும் உங்களை போய் நாடகம் அடிக்க வச்சிருக்கட்டா. சரி சரி எனக்கு பொண்டாட்டின்னு வந்தா பாதா ஐயா. சரி வாழ்ந்தாலும் ஒரு நாள் ஆச்சு அவளோட வாழ்ந்த அந்த சந்தோஷம் எனக்கு போதும்னு முடிவெடுத்தனே. சரி அப்ப யாரு யாரு அப்ப எந்த ஒரு காரி எந்த ஒரு காரி? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சிறந்த பையா. சரி நீயே சொல்லிருந்தேன். மலைச்சாமிக்கு மலையாத்தாளுக்கு பிறந்தவர். சரி அந்த பிள்ளைக்கு 7 பேர் அண்ணன்மார்கள். ஐயா
ஏழு பேராயா? ஏழு அண்ணங்க. நான்லாம் ரெண்டு மச்சனை வச்சு சமாளிக்க முடியல. சரி, ஏழு பேர் உன்னெல்லாம் வளைச்சு நின்னா டின்னு கட்டிடுவாங்க. அடிபட்டாலும் பிடிபடாத ஆளு நானு. நீங்க எங்கிட்ட தப்பிச்சு ஓடி போயிருவேன். கழுவுற மீன் நழுவுற மீன் ஆட்டான் விராமீன் மாதிரி. அம்மா, அப்படி அந்த ஏழு அண்ணங்களுக்கு மிளகவளாக பிறந்தவ அந்த வெள்ளையம்மா. சரி, அந்த வெள்ளையம்மா தான் வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டி வருவேன். சரி, அவளை பார்த்து ஆசை வச்சேன். அந்த வெள்ளையமால பார்த்த நாள்ல இருந்து சரி எனக்கு வேட்டையாட முறை சிந்தனைய வெள்ள. எப்படி வரான்? எப்படியா வரும்? பொம்பளைய பார்த்துட்டோம்ல, அவச்சமா பேசாரா? ஒரு பெண்ணை பார்த்து விரும்ப ஆரம்பிச்சிட்டுமே, மனசு சும்மா இருக்குமா? சும்மா இருக்குமா? அந்த பிள்ளைய பார்க்க தோணுமா இல்ல வேட்டையாட தோணுமா? போமா, ரெண்டும் தோணல. இந்த வெள்ளம்ப காடை கூடலாம் தூக்கி போட்டுட்டு சரி வெள்ளையமா தான் முக்கியம் ஒன்னு அவ பின்னாடியே ஆசை வச்சு பார்க்க தொடங்க ஆரம்பிச்சேன். சரி, நம்மள திரும்பி பாப்பாளா? பாப்பாளா. நம்ம கிட்ட நின்னு ஒரு வார்த்தையாவது பேசவாளான்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? உனக்கு இருக்கும்ல பேராசை. பெரிய ஆசை. சரி, அம்புட்டு ஆசை வச்சா இல்லையம்மா மேல. சரி, எப்படி இல்ல விரும்பினேன் அந்த பிள்ளைய தெரியுமா?